கேட்ஜெட் திருடன் மேகுல கட்டி போட்டுட்டு அங்க ஒரு பாம தூக்கி போட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆலியா, எங்க இருக்க? சீக்கிரம் வா, இல்ல நான் இன்னைக்கு செத்தே போயிடுவேன். அப்ப மேகுல் மேல பாலப்பழ தோல் வந்து விழுது. சார், நீங்க தான் கூப்பிட்டீங்கல்ல, அதனாலதான் நான் கிளம்பி வந்தேன். ஆலியா, நமக்கு டைம் இல்ல, நீ இந்த கயிறு அவுத்து விடு. ஆலியா உடனே அவரோட கட்டை அவிழ்த்து விட்டுறாங்க. அப்புறம் பாம எப்படி டிஃபியூஸ் பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. லாஜிக்கல் ஆர்மி, இந்த பாம டிஃபியூஸ் பண்றதுக்கு எந்த ஒயரை கட் பண்ணணும்னு உங்களால சொல்ல முடியுமா? ரெட் ஒயர் 3ல கனெக்ட் ஆயிருக்கு, பிளாக் 5ல கனெக்ட் ஆயிருக்கு, ஒயிட்டும் 5ல கனெக்ட் ஆயிருக்கு. அங்க நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த நம்பருக்கு தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா கிரீன் 3க்கு கனெக்ட் ஆயிருக்கு, அது தப்பு. மேகுல் உடனே அந்த ஒயரை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த பாமும் செயலிழந்து போயிடுது. ஆலியா, அந்த திருடன் கிட்ட ரொம்ப வித்தியாசமான கேஜெட்ஸ் இருக்கு, அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சார், அந்த பேங்க்ல நடந்தது கூட சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து திருடுன ஒரு கேஜெட்டால தான் பண்ணாங்க. அந்த கேஜெட்டோட பேரு லேசர். இவ்வளோ கடினமான பொருளா இருந்தாலும் அதை வச்சு ஒரு பேப்பர் மாதிரி கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆலியா மேகுல்க்கு ஒரு ஃபைலை கொடுத்து மற்ற கேஜெட்ஸ் பத்தி இதுல இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சயின்டிஸ்ட் அந்த ஃபைலை லாக் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபைலை பார்த்த உடனே மேகுல்க்கு புரிஞ்சிருது அதை எப்படி ஓபன் பண்ணணும்னு. லாஜிக்கல் ஆர்மி, க்வெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு உங்களால சொல்ல முடியுமா? செகண்ட் அப்புறம் தேர்ட் நம்பரோட மல்டிபிளிகேஷன், அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரோட அடிஷன், அதாவது 3 × 2 = 6, அப்புறம் 6 + 1 = 7. கோட்காக 3 × 1 = 3, அப்புறம் 3 + 2 = 5. மேகுல் கோட் 5 ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபைலை ஓபன் பண்ணிடுறாரு. ஃபைலுக்குள்ள ரெண்டு போட்டோ இருந்தது, ஒரு போட்டோ திருடுறதுக்கு முன்னாடியும் ஒரு போட்டோ திருடுனதுக்கு அப்புறம் எடுத்தது. இந்த போட்டோஸை பார்த்து லேப்ல எத்தனை பொருள் திருடு போயிருச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. லேப்ல இருந்து மொத்தமா 4 கேஜெட்ஸ் மிஸ்ஸிங். ஜம்பிங் ஷூஸ், இதால ரொம்ப தூரத்துக்கு தாவ முடியும். லேசர் பென், இதால எல்லாத்தையும் கட் பண்ண முடியும். பவர்ஃபுல் கிளவுஸ், இதுல 100 யானைகளோட பலம் இருக்கு. அப்புறம் ஃபேஸ் சேஞ்சிங் மாஸ்க், இதால முகத்தையே மாத்திக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான கேஜெட்ஸ். இதெல்லாம் வச்சு அவங்க சிட்டில என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. மேகுல் ஆலியாவை சயின்டிஸ்ட் புல்புலியா கிட்ட போக சொல்றாரு. இந்த கேஜெட்க்கு எதிராக எப்படி போராடுறதுன்னு கேட்கறதுக்காக ஆலியா உடனே கிளம்பி போறாங்க. சயின்டிஸ்ட் கிட்ட போகணும்னா ஒரு புதிர கடந்து தான் போகணும். ஏபிசி, இந்த மூணு வழியில் எது சயின்டிஸ்ட் கிட்ட போகும்னு உங்களால சொல்ல முடியுமா? வழி பி வழியா சயின்டிஸ்ட் கிட்ட போகலாம். ஆலியா வழி பியை தேர்ந்தெடுத்து சயின்டிஸ்ட் கிட்ட போறாங்க. இந்த பக்கம் ஒரு பிளேன் ஹைஜாக் ஆயிடுச்சுன்னு மேகுல்க்கு ஒரு கால் வருது. மேகுல் உடனே ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாரு. 4 பேர் சேர்ந்து ஒரு பிளேனை ஹைஜாக் பண்ணதா அந்த போலீஸ்காரர் மேகுல் கிட்ட சொல்றாரு. அவங்க கிட்ட கன் இருந்தது. அவங்க கிட்ட கன் எப்படி வந்துச்சு? நீங்க செக்யூரிட்டி செக்லயே பாத்திருப்பீங்கல்ல. மேகுல் உடனே செக்யூரிட்டி கிட்ட போறாரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு செக்யூரிட்டி அந்த பிளேன் ஹேக்கர்ஸை பாத்திருப்பாங்க, ஆனா அது யாரு? அப்ப மேகுல் பக்கத்துல இருந்த சிஸ்டமை பாக்குறாரு. யாரோ சவுண்ட் வர பட்டனை கட் பண்ணிருக்காங்க, இது வழியா ஆயுதமே போயிருந்தாலும் சத்தம் வந்திருக்காது. அப்போ ஒரு போலீஸ்காரர் அங்க வந்து சொல்றாரு, சார், இந்த வயசானவர் தான் உயர கட் பண்ணிருக்காரு, இப்பதான் நாங்க அதை சிசிடிவில பார்த்தோம், இவர் தான் அவங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு. மேகுல் உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணி பாக்குறாரு. ஃபுட்டேஜ பார்த்த உடனே மேகுல்க்கு தெரிஞ்சிருது, இந்த வயசானவர் அவங்களுக்கு உதவியும் பண்ணல, அவங்கள பார்க்கவும் இல்லைன்னு. ஆனா ஃபுட்டேஜ்ல அவர் கட் பண்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா மேகுல்க்கு ஏன் இப்படி தோணுது? யோசிங்க யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. இவர் 2 இடத்துல இருக்காரு. ஒரு வயசானவர் இப்படி 2 இடத்துல இருக்க முடியும்? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப மேகுல்க்கு புரிஞ்சிருது, பேங்க்ல மேனேஜர் மாதிரி வந்த அதே திருடன் தான் இங்கேயும் வந்திருக்கான்னு. அவன் தான் கண்டிப்பா ஃபேஸ் சேஞ்சிங் மாஸ்க வச்சிருப்பான், அதாலதான் அவன் இப்படி பண்ணிருக்கான். இந்த வயசானவரை விட்டுருங்க, இவர் எதுவுமே பண்ணல. அங்க ஆலியா போய் சயின்டிஸ்ட பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் நேரா ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. நான் அந்த ஹைஜாக்கர் கிட்ட பேசணும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு நான் கேட்கணும். அப்போ மேகுலும் ஆலியாவும் ஹைஜாக்கர்ஸ் கிட்ட பேசுறாங்க. நீங்க எதுக்கு பிளைன் ஹைஜாக் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். அவர் போன உடனே இன்னொருத்தர் வந்து எங்களை இங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போங்க. 2வது ஆள் போய் 3வது ஆள் வந்து இங்க எந்த போலீஸும் வரவே கூடாது. அப்புறம் அவரும் போய் 4வது ஆள் வந்து ஒருவேளை போலீஸ் நீங்க யாராவது வந்தாங்கன்னா இந்த கண்ணை வச்சு எல்லாரையுமே சுட்டுருவேன். இப்படி சொல்லிட்டு வீடியோ கலெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் இந்த பிளைனை ஹைஜாக் பண்ணதா அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. அப்போ ஆலியா சொல்றாங்க, அவங்க 4 பேர் ரிங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு, அவங்க ஒரே கடையில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப மேகுல்க்கு புரிஞ்சிருது, பிளேன் ஹைஜாக் பண்ணது 4 பேர் இல்ல, ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு. லாஜிக்கல் ஆர்மி, பிளேன் ஹைஜாக் பண்ணது ஒரே ஒரு ஆள் தான் மேகுல்க்கு ஏன் அப்படி தோணுது? யோசிங்க யோசிங்க.
வீடியோ கால் பண்ணும்போது நாலு பேரும் ஒரே தடவையா வரல. ஒருத்தர் போனதும் இன்னொருத்தர் வந்தாரு. அப்புறம் நாலு பேரும் ஒரே மாதிரியான ரிங் போட்டிருந்தாங்க. கன் அப்புறம் துணியும் ஒரே மாதிரி இருந்தது. அப்படின்னா ஒரே ஆளு ஃபேஸ் சேஞ்சிங் மாஸ்க போட்டுட்டு முகத்தை மாத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் நாலு பேர் ஹைஜாக் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அப்ப ஆலியா கேஜெட் பத்தின எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. மேலும் அவங்க சொல்றாங்க, இது ஒரு அட்வான்ஸ்ட் கேஜெட்னும், இதை போட்டுக்கிட்டு யாரையாவது தொட்டா அவங்கள மாதிரியே மாறிடலான்னு சொல்றாங்க. இந்த கேஜெட்டை செயலிழக்க வைக்கணும்னா அதுக்கு மேல தண்ணி ஊத்தணும். மேகுல் மெதுமெதுவா அந்த பிளேன் கிட்ட போயிடுறாரு. அப்புறம் பேக் வச்சிருக்கிற வழியா உள்ள போய் பிளேனுக்குள்ள போயிடுறாரு. ஐஜாக்கர் ஃபேஸ் சேஞ்சிங் மாஸ்க போட்டுக்கிட்டு அவர் ஃபேஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து அந்த ஐஜாக்கர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அந்த ஐஜாக்கரோட துணி மாதிரி தான் இவரோட துணியும் இருக்கு. அப்படின்னா இவர் தான் அந்த ஐஜாக்கர். அப்புறம் இவரை மாதிரியே பாருங்க, பின்னாடி இன்னொரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படின்னா ஐஜாக்கர் அந்த ஆளை தொட்டு இவரோட ஃபேஸை இவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. மேகுலை பார்த்த உடனே அந்த ஐஜாக்கர் சுட ஆரம்பிக்கிறாரு. மேகுல் எப்படியோ தப்பிச்சிடுறாரு. அப்புறம் ஜம்ப் பண்ணி அந்த ஐஜாக்கரை உதச்சிடுறாரு. அந்த ஐஜாக்கர் கையில இருந்த கன் கீழே விழுந்துருது. அந்த ஐஜாக்கர் பின்வழியா ஓடி போறாரு. அப்புறம் அப்படியே கீழே குதிச்சிடுறாரு. அவர் வேகமா வந்து விழுந்ததால அவரோட தலையில அடிபட்டு இருந்தது. அவர் எழுந்து மேகுல் கிட்ட சொல்றாரு, மேகுல் இந்த பிளேன்ல பாம் இருக்கு, நீ ஏன் பின்னாடி வந்தா அதை யார் டிஃபியூஸ் பண்ணுவாங்க? மேகுல் உடனே பிளேன்ல பாம்ப தேட வராரு. இந்த சீனை பார்த்து பாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? கவனமா தேடுங்க லாஜிக்கல் ஆர்மி. பாமை இங்க சீட்டுக்கு கீழே வச்சிருக்காங்க. மேகுல் அந்த பாம்பை டிஃபியூஸ் பண்ணிட்டு ஹைஜாக்கர் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா மேகுல் கவர் எங்கேயுமே கிடைக்கல. இப்ப அவன் பேசையும் துணியும் மாத்திருப்பான், அவனை எப்படி பிடிக்கிறது? மேகுல் ஏர்போர்ட்டோட எக்ஸிட் சிசிடிவி கேமராவை பாக்குறாரு. அந்த ஹைஜாக்கர் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேகுல் அந்த சிசிடிவியை பார்த்து அந்த கிரிமினல் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா உங்களுக்கு தெரியுதா லாஜிக்கல் ஆர்மி, அந்த கிரிமினல் எங்க போயிருக்காருன்னு? கிரிமினல் ஹாஸ்பிட்டல் பக்கமா போயிருக்காரு. ஏன்னா ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் கிரிமினலா இருக்கும், ஏன்னா அவரோட தலையில அடிபட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஐஜாக்கர் போட்டிருந்த அதே வாட்ச் இவர் கையிலயும் இருக்கு. மேகுல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாரு. அங்க ஆறு பேர் இருக்கிறது மேகுல்க்கு தெரியுது. அதுல ஐஜாக்கர் யாருன்னு மேகுல்க்கு உடனே புரிஞ்சிருது. ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா லாஜிக்கல் ஆர்மி? யோசிங்க யோசிங்க. இங்க இருக்கிற ஒருத்தரோட தலையில அடியும் பட்டிருக்கு, அவர் கையில வாட்சும் கட்டியிருக்காரு. அப்புறம் மேகுல்க்கு புரிஞ்சிருது. மேகுல் அவரோட முகத்துல தண்ணி ஊத்திடுறாரு. அப்புறம் அந்த கேஜெட் செயலிழந்து போயிடுது. அப்புறம் அவரோட உண்மையான முகமும் தெரிஞ்சிருது. மேகுல் அவரை பிடிச்சிடுறாரு. ஒரு கேஜெட் கேப்சர், மூணு மீதி இருக்கு. அப்ப ஃபேஸ் சேஞ்சிங் கேஜெட் திருடன் சொல்றான், நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன தோணுது மேகுல்? உங்க எல்லாரையும் திசை திருப்பறதுக்காக தான் நான் இங்க வந்திருந்தேன். அப்போதான் நான் என் கூட இருக்கிறவங்க எங்க திருடணுமோ அங்க ரொம்ப சரியா திருடுவாங்க, என்ன அவங்க ரொம்ப சுலபமா கூட்டிட்டு போயிடுவாங்க. மேகுல் அவரை செக் பண்றாரு. அவருக்கு சில பொருட்கள் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்து திருடங்க எங்க திருட போயிருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. ஜம்பு மியூசியத்தோட டிக்கெட் அப்படின்னா எல்லாரும் அங்கதான் திருட போயிருப்பாங்க. மேகுலும் ஆலயாவும் உடனே அங்கிருந்து ஜம்பு மியூசியத்துக்கு போறாங்க. மியூசியமோட டோர்ல ஒரு பாம் இருந்தது. அப்புறம் டோர்ல ஒரு லெட்டர் இருந்தது. ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க மேகுல், 10 நிமிஷத்துல இந்த இடம் வெடிச்சிரும், நாங்க 10 நிமிஷத்துக்குள்ள இங்க இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போயிருவோம். பாம டிஃபியூஸ் பண்றதுக்காக தப்பா கனெக்ட் பண்ணிருக்கிற ஒயரை கட் பண்ணணும். லாஜிக்கல் ஆர்மி, இதுல எது தப்பா கனெக்ட் பண்ணிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? எல்லா நம்பர்ஸும் அதோட ஸ்கொயர் நம்பருக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா 4 கிரீன் ஒயர் 18 கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா 4 ஸ்கொயர் 16. அப்படின்னா அதுதான் தப்பு. மேகுல் உடனே ஒயரை கட் பண்ணி பாம டிஃபியூஸ் பண்ணிடுறாரு. ஆலியா கேஜெட் திருடன் கூட சண்டை போறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்குள்ள சயின்டிஸ்ட் அந்த இடத்துக்கு வராரு. அவங்களுக்கு ஒரு ரிங்கை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, இந்த ரிங் உங்களுக்கு அவங்க கூட சண்டை போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மேகுலும் ஆலியாவும் அந்த மியூசியத்துக்குள்ள போறாங்க. ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில போறாங்க. உள்ள போன உடனே யாரோ ஒருத்தங்க லேசரால மேகுல தாக்குறாங்க. மேகுல் சேரை எடுத்து முன்னாடி வைக்கிறாரு, அது கட் ஆயிடுது. அப்புறம் டேபிள் எடுத்து வைக்கிறாரு, அதுவும் கட் ஆயிடுது. இதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு நான் சயின்டிஸ்ட் கிட்ட கேட்க மறந்துட்டனே. மேகுல் எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே க்ளோஸ் போட்டிருந்த திருடன் அங்க வராரு. அப்புறம் மேகுலை தூக்கி வீசிடுறாரு. அப்ப மேகுல் வேகமா மேல போய் அப்படியே கீழே வந்து விழுறாரு. அவருக்கு ரொம்ப அடிபட்டுடுது. ஜம்பிங் ஷூஸ் இருக்கிற திருடன் மேகுல உதைக்கிறதுக்காக குதிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அங்க ஆலியா வந்துடுறாங்க. அப்போ ஒரு ஷீல்டை உருவாக்கிடுறாங்க. அந்த ஜம்பிங் ஷூ திருடன் அதுல பட்டு அப்படியே மேல ஜம்ப் ஆயிடுறாரு. அப்படியே மேல போய் இடிச்சு மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஆலியா உடனே அவர்கிட்ட போய் ஷூவை டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஆலியாக்காக உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.
சார் ரிங்க தேய்ங்க, ஷீல்டு உருவாயிரும். மேகுல் ரிங்க தேய்க்கிறாரு, அப்புறம் ஷீல்டு உருவாயிருது. பவர் கிளவுஸ் போட்டிருக்கிறவரு மேகுல் அடிக்க முயற்சி பண்றாரு, ஆனா ஷீல்டு இருந்ததால மேகுலுக்கு ஒண்ணுமே ஆகல. சார் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு, பவர் ஓவர்லோட் ஆகி கிளவுஸை டீஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. மேகுல் அந்த கிளவுஸ் திருடனை உதைக்கலாம்னு போறாரு. அவர் மேகுலை தூக்கி சுவிட்ச் போர்டு மேல வீசிடுறாரு. அங்க வந்து அவரு மேகுலை அடிக்க முயற்சி பண்றாரு, ஆனா மேகுல் தப்பிச்சிடுறாரு. அவர் கை நேரா பவர் சப்ளை கிட்ட போயிருது, அதால் அவருக்கு ஷாக் அடிச்சிருது. அப்புறம் அந்த கிளவுஸும் டீஆக்டிவேட் ஆயிருது. 3 gadget டீஆக்டிவேட்டட், 1 remaining. லேசர் கேஜெட் திட ஆலியா அப்புறம் மேகுல் மேல லேசரை விடுறாரு. அந்த ஷீல்டால அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆலியா கண்ணாடி எங்கிருந்து எடுத்துட்டு வருது? அப்போ சயின்டிஸ்ட் புல்புலியா அந்த இடத்துக்கு வராரு, காரோட சைட் மிரரை எடுத்து மேகுல் கிட்ட வீசுறாரு. மேகுல் உடனே அந்த கண்ணாடியை எடுத்து அந்த லேசரை ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அது நேரா போய் அந்த பேனா மேல விழுது, அதால அந்த லேசர் கெட்டிடுது. மேகுல் அவரையும் பிடிச்சிடுறாரு. 4 gadget டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. கேஸ் சால்வ்ட். ஆலியா, மேகுல் மற்றும் சயின்டிஸ்ட் ராக்ஸ்.